ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். சக்தி சமையல இன்னைக்கு நம்ம கடையில் உள்ள பரோட்டாவுக்கான வெஜ்ஜி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா வந்து பரோட்டாவோட சாப்பிட அருமையாக இருக்கும். வாங்க இந்த சால்னாவை எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. சால்னாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னங்கிறத சொல்கிறேன். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், சீரகம், கசகசா, தேங்காய்ப்பூ, மஞ்சத்தூள், மல்லித்தூள், பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சால்னா செய்யறதுக்கு மசாலா வறுத்து அரைக்கிறதுக்காக கடாய் போட்டிருக்கேன். இதில் பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் போடுறேன், சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 1, கல்பாசி 1, அன்னாசிப்பூ 2 இதழ் மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை ரொம்ப வறுக்க தேவையில்லை. இந்த மசாலாவை லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாலேருந்து லேசாக வாசம் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் வந்து இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சியை கட்டிலும் 2 பங்கு இருக்கிற மாரி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்க்குறேன். இஞ்சி லேசாக வதங்கினதுக்கு பிறகு இது கூட 1.5 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இது கூட சேர்க்குறேன். வெங்காயமாக லேசாக வதங்க ஆரம்பிக்குது. இதில் தக்காளி பழம் 1 பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இந்த தக்காளி பழம் குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். நம்ம போட்ட தக்காளி பழமும் நல்லா குழஞ்சிட்டு இதில் தேங்காய்ப்பூ 1/2 கப் சேர்க்குறேன். இந்த தேங்காய்ப்பூ வந்து ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை திரும்பவும் வதக்க போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டால் போதுமானது. இப்போ தேங்காயும் லேசாக வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வதக்கின தேங்காய் வெங்காயமெல்லாம் நல்லா ஆறட்டும். நம்ம ஏற்கனவே மசாலா பொருள் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா ஆறி இருக்கு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இது கூட காஞ்ச மிளகாய் 6 சேர்க்குறேன். இப்போ இந்த சேர்த்த பொருளை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற விட்டோம் பார்த்தீங்களா தேங்காய் தக்காளி பழம், அதை இது கூட சேர்க்குறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். சால்னா தாளிக்கிறதுக்காக கடாய் போட்டிருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பிரிஞ்சி இலை 1 சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 2 நீல வாக்கில் கீறிட்டு இது கூட சேர்க்குறேன். கருவேப்பிலை 1 கொத்து சேர்க்குறேன். வெங்காயம் 1/2 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பழம் 1 பொடியை அரிஞ்சிட்டு சேர்க்குறேன். இந்த தக்காளி பழம் குழஞ்சி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா பொருள், அதை இது கூட சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த சால்னாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இந்த மசாலா பொருளை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இந்த மசாலா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு இதில் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன், இப்போ அதை நல்லா கலரி விட்டுறேன். இந்த வதங்கின மசாலாவில் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இதில் சேர்த்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு 1/4 கப்புக்கு அதிகமாக சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின கேரட் 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை பட்டாணி 3 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். பொதுவாக சால்னாவுக்கு நிறைய காய்கறி சேர்க்க மாட்டாங்க. இதில் வந்து நான் காய்கறி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிகமாக சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இதை மூடி போட்டுட்டு சால்னாவிலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது வேகட்டும். இப்போ இந்த சால்னாவோட மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து சால்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ சூப்பரான பரோட்டாவுக்குன்னா சைவ சால்னா ரெடி ஆகிட்டு. இந்த சால்னாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் பல சீக்ரெட்டான ரெசிபிகளை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.